subscribe to Home Movie Makers and click the bell icon to get instant notification for latest episodes. ஒரே ஒரு ராத்திரி தான், நாளைக்கு காலையில அவளை நிச்சயம் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் அந்த அபிராமி எனக்கு தான் சொந்தம், வேற யாரும் அவளை சொந்த கொண்டாட முடியாது. காலத்துக்கு அவ எக்கால் அடியில தான் கிடக்கணும். What a funny man. And the Ramnathan, what a fool he is! Village president, koncham vivarama irupan nanichen. Pattu pattu podava avana poi ninnodne mayikittare. Ippa yaaradhu poi இந்த உலகத்துல நல்லவன் யாருன்னு கேட்டா இந்த அஜய் ஜெயராமன், ஏ ஜே, ஏ ஜேங் தான் சொல்வாரு. அபிராமி, நீ மட்டும்தான் என்ன முறைச்சுக்கிட்டு இருக்க. என்ன சரி பண்ண வேண்டியதுதான் இன்னும் பாக்கியா இருக்கு. ஒன்னா மயக்கிறதுக்கு நான் வேற ஒரு ஸ்கெட்ச் போடுறேன். நீ ஸ்கெட்ச் போடுறியடா, ஒன்ன மயக்கிறதுக்கு நான் ஸ்கெட்ச் போட்டுக்கிட்டேன். என்ன ஸ்ப்ரே பண்ணிக்க தெரியுமா? நீ மயக்கம் தாண்டா, எந்திரிக்கவே முடியாது. யார்கிட்ட? அஜய் ஜெயராமன் கிட்டேவா? யார்கிட்டடா? இந்த அஜய் ஜெயராமன் கிட்டேவா? என்ன பாக்குறதுக்கு என்ன உங்களுக்கு சாக்லேட் பாய் மாதிரியா தெரியுது? என்ன ஈஸியா ஹேண்டில் பண்ணணும் நினச்சியா? ஏய், நான் கராட்டேல பிளாக் பெல்ட் உனக்கு தெரியாதா? அதான் இப்படி வந்து வாசமானி மாட்டிக்கிட்டேன். ராஸ்கல், என்னையே மைக்கு போட வைக்க பாத்தியா? கடை இங்கே, கடை 48 மணி நேரம் என்ன மைக்கவா பார்த்த? 48 மணி நேரம் நீ ஏன் இங்க கடை? ஆமா, என் மனசுல ஓரமா உன்னை பத்தி நினைச்சுதான் இருந்த. இந்த ஆள் டேஞ்சரான ஆளாச்சே, இவன் வெளியில இருந்தா பிரச்சனை கொடுப்பான்னு இவனை ஏதோ ஒரு வழி பண்ணு யோசிச்சுட்டே இருந்த. சரியா வந்து நீயே புரியல மாட்டிக்கிட்ட. ஏய், நிச்சயதார்த்தெல்லாம் முடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் உன்னை எங்க அனுப்பணும், எங்க அனுப்பணும்னு அங்க அனுப்புறேன்டா, அனுப்புறேன். இப்போதைக்கு இவனை எங்க மறைச்சு வைக்கலாம்? ஸ்டோர் ரூம்லயே போட்டுருக்கலாம். கடவுளே, மாமா கண்ணை திறந்து பாருங்க பாபா. மாமா, என்ன மாமா இப்படி இருக்கீங்க? மாமா கண்ணை திறங்க பாபா. பாபா பாபா மாமா மாமா கௌரி, கௌரி, எனக்கு ஆக்சிடென்ட் நடந்துச்சுல்ல கௌரி, எனக்கு ஆக்சிடென்ட் நடந்துச்சுல்ல. நாங்க போன கார் மரத்துல மோதிச்சுல்ல. எனக்கு ரொம்ப அடிபட்டுச்சுல்ல கௌரி. ஆனா எனக்கு
ஒரு காயத்தையும் காணோம். எனக்கு ஒன்றும் ஆகலையா கௌரி? அது ஆக்சிடென்டா இல்லை கனவா? என்ன நடந்துச்சு கௌரி? என்ன நடந்துச்சு சொல்லு கௌரி. மாமா, உங்களுக்கு ஆக்சிடென்ட் நடந்தது உண்மைதான் மாமா. தலை கழுத்துல அடிபட்டிருந்ததெல்லாம் உண்மைதான். ஆனா அது நடந்து 6 மாசம் ஆயிடுச்சு மாமா. நீங்க அதுல இருந்து குணமாயிட்டீங்க மாமா. 6 மாசம் ஆச்சா? எனக்கு இப்பதான் நடந்த மாதிரி இருக்கு. 6 மாசம் ஆயிடுச்சா கௌரி? எனக்கே அது தெரியல. மாமா, நீங்க முதல்ல கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டீங்க. ரொம்ப போராடி அதுல இருந்து மீட்டு கொண்டு வந்தோம். ஆனா அதுக்கப்புறம் உங்களுக்கு பழசெல்லாம் மறந்து போச்சு மாமா. ஏதோ மெமரி லாஸ்ன்னு சொல்லுவாங்களே, அது ஆயிடுச்சு மாமா. உங்களுக்கு இப்பதான் ஞாபகம் திரும்பி இருக்கு. அதான் இடையில நடந்த எதுவும் உங்களுக்கு தெரியல மாமா. ஓ மை காட், பழசெல்லாம் மறந்துருச்சா? அப்போ அப்போ என் கூட கார்ல அபி வந்தாளே. அபி எங்க? அபிக்கு எதுவும் அடிபட்டுச்சா? அபி 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 எங்க கௌரி? வெளியே போயிருக்காளா? அபி அபி ஏ கௌரி, உனைய தானே கேக்குறேன். கார்ல நானும் அபியும் தானே போனோம். அபி எங்க? அபிக்கு என்னாச்சு சொல்லு கௌரி. கௌரி, என் அபிக்கு ஒண்ணும் இல்லல்ல. என் அபி பத்திரமா தானே இருக்கா? என் அபி உயிரோட தானே இருக்கா? மாமா, உயிருக்கெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல மாமா. உயிருக்கு ஆபத்து இல்லைன்னா வேற என்ன பிரச்சனை? ரொம்ப அடிபட்டுச்சா? காயமாயிடுச்சா? அவளுக்கு கை கால் ஏதாவது போயிடுச்சா? என்ன ஆனாலும் பரவாயில்ல, அவ ஏன் அபிதான். அவ எந்த நிலையில இருந்தாலும் நான் ஏத்துப்பேன். என் அபி இப்ப எங்க? எனக்கு அவளை பார்க்கணும். அபி 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 மாமா, அடி காயம் இல்ல உங்களுக்கு தான் மாமா. அபிக்கு எந்த காயமும் இல்ல. ஆனா அபி இங்க இல்ல மாமா. இல்லையா? அவங்க வீட்ல இருக்கா? அவங்க வீட்லனா கன்னிகாபுரத்துலயா? அங்க எதுவும் விசேஷமா? எனக்கு அதான் வேண்டிக்கிறேன்னு சப்தகண்ணி கோயிலுக்கு போயிருக்காளா? என்னையும் கூட்டிட்டு போல. என்ன இந்த நிலையில விட்டு ஏன் கௌரி போனோம்? இல்ல மாமா, அபி கன்னிகாபுரத்துக்கு போல. அபியும் அவளோட அப்பாவும் இங்க சென்னையில தான் இருக்காங்க. அபி அந்த வீட்டுல இருக்கா? என்ன கௌரி உளற? இதுதானே அபியோட வீடு. நான் உடம்புக்கு முடியாம இருக்கிறப்ப, பழசெல்லாம் மறந்துட்டு இருக்கிறப்ப அபி ஏன் கூட இல்லாம எங்க இருக்கா? கௌரி, எனக்கு சீக்கிரமா விஷயத்த சொல்றியா? என்ன பதட்டப்படுத்தாத. என் கூட அபி இல்லாம இருக்கிறது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்ன என்னென்னமோ யோசிக்க வைக்கிறது. நீ அபி எங்கன்னு சொல்லு. மாமா, உங்களுக்கு பழசெல்லாம் மறந்துருச்சுன்னு சொன்னல, அந்த சமயத்துல உங்களுக்கு அபிய கல்யாணம் பண்ணது கூட மறந்துருச்சு மாமா. அபிய காதலிச்சது, அபி கழுத்துல தாலி கட்டினது எதுவுமே உங்களுக்கு ஞாபகம் இல்ல மாமா. ஓ மை காட். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு என்ன கல்யாணம் பண்ணது மட்டும்தான் ஞாபகம் இருந்துச்சு. அப்புறம் நீங்களே கௌரி தான் என் பொண்டாட்டி, நீங்க யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு அபிய பார்த்து சொல்லிட்டீங்க. அப்படி சொன்னது மட்டும் இல்லாம அபிய ரொம்ப எடுத்தறிஞ்சு பேசிட்டீங்க. அபிய அப்பாவையும் ரொம்ப தப்பா பேசிட்டீங்க. அவனே என் பொண்டாட்டின்னு சொன்னா நீ என்ன செஞ்சுட்டு இருந்த? வாயில என்ன குழக்கட்ட வச்சிருந்தியா? மாமா உடம்பு முடியாம இருக்கிறனாலதான் இப்படி எல்லாம் பேசுறாரு. நீ எதுவும் தப்பா எடுத்துக்கன்னு சொல்ல வேண்டியதானே? அப்படிதான் மாமா சொன்ன. அபிய சமாதானப்படுத்தின, அபியும் அதை புரிஞ்சுக்கிட்டுதான் இருந்தா. ஆனா ஒரு நாள் நீங்க என்ன பார்த்து நான் தான் உங்க பொண்டாட்டி பொண்டாட்டின்னு சொல்லிட்டே இருந்தீங்க. அபியோட அப்பா கோவப்பட்டு, அவன் பொண்டாட்டி இல்ல, அபிதான் உன் பொண்டாட்டி. இது பாரு, நீ கட்டின தாலின்னு அபி கழுத்துல இருக்கிற தாலிய எடுத்து காட்டினாரு. அதுக்கு நீங்களும், அது யாரு கட்டின தாலியோ எனக்கு தெரியாது, நான் கட்டின தாலி இதோ இங்க இருக்குன்னு சொல்லி கழுத்துல நான் மறைச்சு வச்சிருந்த தாலியை எடுத்து வெளியே போட்டுட்டீங்க மாமா. அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் அப்படியே கிளம்பி போயிட்டாங்க.
நீங்களும் நானும் சேர்ந்து போய் சொல்லிட்டோம், ஏமாத்திட்டோம்னு சொல்லிட்டு போயிட்டாங்க மாமா. நீ ஏன் கௌரி அவங்கள போகிட்ட? எனக்கு குணமானா அபி இல்லாம நான் இருக்க மாட்டேன்னு உனக்கு தெரியாதா? அபி இல்லைனா நான் செத்து போயிடுவேன்னு உனக்கு தெரியாது? நீ ஏன் அவங்கள போகிட்ட? ஐயோ மாமா, நாங்க ரெண்டு பேர் காலையும் விழுந்து கெஞ்சினே மாமா, மன்ற ஆடுன. அவங்க ஏத்துக்கிற நிலைமையில இல்ல மாமா, கிளம்பி போயிட்டாங்க. முடிஞ்சு போச்சே கௌரி, என் வாழ்க்கைய முடிஞ்சு போச்சே. அபி என்ன பெரிய துரோகி நடப்பாளு, பெரிய ஏமாத்துக்கார நடப்பாளு. நான் மேல வச்சிருந்த அன்பு காதல் எல்லாமே வீணா போச்சு. நீ ஏன் கௌரி எப்படி பண்ண? உன் கழுத்துல இருக்கிற தாலியை முடிச்சு வைக்க தெரியாது? நான் மனசு சரியில்லாம இருக்கிறப்ப, அதுவும் உன்னை என் பொண்டாட்டின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, அதை எப்படி எடுத்து காட்டு வேணும்? நீ கொஞ்சம் யோசிக்க வேண்டாம். இப்படி கூட இருந்த என் வாழ்க்கையில மண்ணல்லி போட்டேன் கௌரி. இனி எப்படி என் அபிமுகத்துல நான் முழிப்பேன்? இனி அபி எப்படி என்ன ஏத்துப்பான்? என் வாழ்க்கைய எப்படி நாசம் பண்ணிட்டிய கௌரி, நாசம் பண்ணிட்டிய. எல்லா கைமீறி நடந்துருச்சு மாமா. என் கழுத்துல தாலி இருக்கிறது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு கூட நான் நினைக்கவே இல்லை மாமா. திடீர்னு உங்களுக்கு ஏதோ தோணி வேகமா வந்து வெளிய எழுத்து போட்டுட்டீங்க. அதோட போனவா அவ்வளவுதானா? அதுக்கப்புறம் வரவே இல்லையா? நீயும் போய் பாக்கலையா? அது கோவத்தை சரி பண்ண வேண்டியதானே கௌரி? சரி பண்ண எவ்வளவோ முயற்சி பண்ண மாமா, ஒவ்வொரு முயற்சியும் தப்பாகி ரொம்ப விலகி போற மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப விலகி போற மாதிரி ஆயிடுச்சா? அப்படி என்ன நடந்துச்சு கௌரி? வான்மை தாலி, எனக்கு அந்த தாலி வேணும். அத நான் கட்டினாதானே எல்லாரும் சொல்லிட்டு இருக்கீங்க. அது நான் கட்டினாதான் எனக்கு ஞாபகமும் இல்லை, அதனால எனக்கு எந்த சென்டிமெண்ட்ஸும் இல்லை. முதல்ல என் தாலியை திருப்பி கொடு. இதோட எல்லாம் முடிஞ்சு போச்சு. இனிமே உங்க குடும்பத்துக்கு எங்க குடும்பத்துக்கும் ஒட்டு எல்லாம் உறவும் இல்லை. தாங்கவே முடியாது. ஐயோ கடவுளே, எதுக்கு என் அபிக்கு இவ்வளவு பெரிய சித்திரவதையை கொடுத்தேன்? கௌரி கிளம்பு கௌரி, நம்ம இப்பயோ போய் என் அபைய பாப்போம். நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி அவ காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறேன். வா கௌரி. மாமா, மாமா, இன்னும் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கணும் மாமா. அதை மட்டும் நீங்க திடமா நின்னு கேட்கணும். கௌரி, நான் இப்பதான் மனசு சரியா இருக்கேன். ரொம்ப அதிர்ச்சி ஆகிற மாதிரி எதுவும் சொல்லிடாத. என் அபி பத்திரமா இருக்கா? அவ உயிருக்கு ஒன்னும் ஆபத்து இல்லையே? உயிருக்கு எல்லாம் ஆபத்து இல்லை மாமா. ஆனா அபியோட அப்பா அபிக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல தீவிரமா இருக்காரு மாமா. அஜய் இருக்கான்ல, அவன் ஏதோ தந்திரம் பண்ணி அபி அப்பா மனசை மாத்திட்டான் மாமா. அபி அப்பாவும் அவனுக்கு அபிய கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஒத்த கால நிக்கிறாரு. இதெல்லாம் கேட்டு ஏன் அபி என்ன சொன்னா கௌரி? ஏன் அபி என்ன சொன்னா? இந்த விஷயத்தை பத்தி அபி கிட்டதான் என்னால நேரடியா பேச முடியல. அவ அப்பா என்ன திட்டி திட்டி அனுப்புறாரு மாமா. இதெல்லாம் எப்படி கௌரி நடக்க விட்ட? எப்படி நடக்க விட்ட? இதெல்லாம் நடக்க விட்டதுக்கு நீ என்ன கழுத்தறுத்து கொண்டு இருக்கலாமே. ஏன் அபி இல்லாம எனக்கு வாழ்க்கை இல்லைன்னு உனக்கு தெரியாதா? ஐயோ கடவுளு, நான் என்ன தப்பு பண்ண? நான் மறைச்ச ஒரு சின்ன பொய்க்கு இவ்வளவு பெரிய தண்டனையா? இப்ப என்ன செஞ்சா சரியாகும் கௌரி? இதெல்லாம் சரியாகணும் கௌரி. நானும் அபியும் ஒண்ணு சேரணும். அதுக்கு இப்ப நான் என்ன செய்யணும்? நம்ம இப்பவே போவோம் கௌரி, கதவை தட்டி அபியை எழுப்புவோம், எல்லா உண்மையும் சொல்லுவோம். மாமா, இன்னும் கொஞ்ச நேரத்துல விடிஞ்சிரும். காலையில தான் அபிக்கும் அந்த அஜய்க்கும் நிச்சயதார்த்தம். நம்ம நேரா அங்க போய் நிப்போம் மாமா. உங்களை பார்த்தா அபி நிச்சயம் மனசு மாறிடுவான், உங்க கூடயே வந்துருவான் மாமா. அவ உங்களை மன்னிச்சிருவான். எனக்கு அபி மேல நம்பிக்கை இருக்கு மாமா. விடியறதுக்கு இன்னும் எவ்வளவு நேரம் இருக்கு கௌரி? இதெல்லாம் எனக்கு உடனே சரியாகணும் போல இருக்கு. இந்த நிமிஷமே எல்லாமே சரியாகணும் போல இருக்கு. மாமா,
நினைவு திரும்பிருச்சு. Looking great, Ajay Jayaraman. Aviravi romba coma da iruka. Avala konja konjama mike iniki ide dress la Aviravi ku munnadi poi nikkra oru rose neeti. Hi Aviravi, I am your better half. Niyu nanunda vicha valka vala porannu. I am going to make your life wonderful nu sonna eppadi irukku kandipa Aviravi mayangidu mata. Yes, iniki na kandipa poi solren. Murli, hey Murli, Murli kada sada da Murli, hey hey Murli, hey Murli kada tara. ஒரு மூணாவது மனுஷனா கூட நீ அந்த கல்யாணத்துல போய் நிக்க கூடாது. அதுக்காக தான் உன்னை அடைச்சு வச்ச. இதுல நீ கல்யாணம் மாப்பிள்ளையா வேற போய் அங்க நிக்க போறியா? உன்னை காணமே காணமே நினைச்சு ராமநாதன் துடிக்கணும்டா. ஒரு அயோக்கியனுக்கு தான் பொண்ணை கொடுக்க நினைச்சமேனு அவர் வெக்க பண்ணணும். ஊர்க்காரங்க முன்னாடி நீ அசிங்கப்படணும். உன் முகத்திலேயே முழிக்க கூடாதுன்னு அவர் முடிவு பண்ணணும்டா. அதாண்டா அதாண்டா என் திட்டம். ஹேய், இது பாரு, நான் யாருன்னு தெரியாம நீ கிட்ட விளையாடிக்கிட்டு இருக்கேன். நான் ரொம்ப போலாதவன். இந்த பொல்லாதவன் போக்கிரி வீரம் விவேகம் இதெல்லாம் ஏற்கனவே பார்த்திருக்கேன்டா ரெண்டு ரெண்டு தடவை. உன்ன பாக்குறது பெரிய விஷயமே இல்ல. டேய் வேண்டாம், என்ன விட்டுரு. அடையார, இத பாரு, இன்னும் ரெண்டு நாளைக்கு நான் இங்க தான் இருக்க போறேன். சத்தம் போடக்கூடாது, பேசாம இருக்கணும். ஓகே, சாப்பிடறதுக்கு நட வச்சிருக்க. இப்ப நீ கதவை தரக்க போறியா இல்லையா? இல்லனா நான் உன கொலை பண்ணிடுவேன். ஆட போட. இந்த பாரு, ராத்திரி முழுக்க நான் சாப்பிடல. அது என்னடா அந்த குளோரோஃபார்ம்? என்ன கழுவுது? கொலை பசி எடுக்குது. அந்த குளோரோஃபார்ம் போட்டா 48 மணி நேரம் மயக்கம்னு சொன்னியே, எப்படிடா எப்படிடா ஏஞ்ச? என் மனசுல எரிஞ்சுக்கிட்டு இருக்கேன் நெருப்பு. அதை நான் எவ்வளவு மயங்கிருந்தாலும் எழுப்பிடுண்டா. பசி எடுக்குது. கிச்சன்ல என்ன இருக்குன்னு பாக்குறேன். சும்மா சொல்லக்கூடாது. ஓ, மளிகை சாமான்லாம் A1 சூப்பர் குவாலிட்டியில வச்சிருக்க. என்ன ஒரே விஷயம், எல்லாத்துலயும் கொழுப்பு கொஞ்சம் கூடுதலா இருக்கு. அதான், அத தின்னு தின்னு ஓ மண்டையிலும் கொழுப்பு ஏறி கோக்கமாக்கான்னு வேலை பார்க்க. இனிமே என்ன பண்ற, இத கொழுப்பு எல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்க. அப்பதான் உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆல் ப்ராப்ளம் சால்வ்டு. என்ன கொலை வரைக்கும் ஆளாக்காத. என் கையால யாரையும் கொல்றது இல்லைன்னு வைராகியம் வச்சிருக்கேன். என் வைராகியத்தை மீற வச்சிடாத. ஆச்சரியமா இருக்குல்ல, நமக்குள்ள என்ன ஒத்துமை பாரு. நீ கொலை வெறியில இருக்க, நான் இந்த பாரு கொலை பசியில இருக்க. அதான், இந்த சிச்சுவேஷன்ல கூட என்னால் பசி அடக்க முடியல.